ஹலோ கைஸ், வெல்கம் டு யானிகாஸ் கிரியேஷன். நாம் இன்றைக்கி கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி எப்படிலாம் இவங்க ப்ராப்ளமில் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெரியாத ஊருக்கு போனோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பொண்ணு கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி வசமாக சிக்கியிருக்காங்க. இவங்க பேர் என்ன அப்படின்னா ஆம்பர் வேன் ஹேக். இவங்க யூஎஸ்ஏ சேர்ந்த ஒரு பெண். இவங்க பக்கத்தில் உள்ள அரிசோனாவில் கிரேட் கேன்யான் அப்படிங்கிற ஒரு நேஷனல் பார்க்குக்கு போகலான்னு முடிவு பண்ணி காரில் கிளம்பியிருக்காங்க. கொஞ்ச தூரம் போகும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவங்க காரில் வெறும் 70 miles போகிற அளவுக்கு தான் கேஸ் இருந்திருக்குன்ட்டு. உடனே கூகுள் மேப்பில் பக்கத்தில் ஏதாவது கேஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ கூகுள் மேப்பில் 35 miles ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கு. உடனே இவங்களும் ஓகே அங்கே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் கூகுள் மேப் ஒரு டர்ட்டியான ரோடை காட்டி இதில் போங்க அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணியிருக்கு. இவங்களும் கூகுள் மேப்பை கண்மூடித்தனமாக நம்பி அந்த ரோடில் போகலான்னு சொல்லி போயிருக்காங்க. அந்த ரோடில் கொஞ்ச தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய கூகுள் மேப்பை ஒர்க் பண்ணுறது ஸ்டாப் ஆகிட்டாம். எஸ், சிக்னலே இல்லையாம். அது மட்டும் இல்லைங்க, இவங்களுடைய காரில் கேஸும் காலி ஆயிடுச்சு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள சுற்றி ஒரு ஈக்காக கூட இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் டெசர்ட். கண்ணுக்கு எட்டின தூரம் வரையும் வெறும் டெசர்ட், கல்லாக தான் இருந்திருக்கு. இவங்க இப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க 5 days அங்கே மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க. யாராவது நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு அங்கே கிடைச்ச குட்டி குட்டி பாறையை வச்சு ஒரு சைனும் ரெடி பண்ணியிருக்காங்க. SOS அப்படிங்கிற சைனை அங்கே கிடைச்ச பாறையில் வச்சு கிட்டத்தட்ட 10 feet அந்த SOS அப்படிங்கிற சைனை ரெடி பண்ணியிருக்காங்க. பட் நோ யூஸ், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு 3rd day அந்த பாறையை வச்சு ஹெல்ப் அப்படிங்கிற சைனையும் கிட்டத்தட்ட 20 to 30 feet போட்டிருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டே இருந்திருக்கு. இவங்கள்ட்ட ஒரு கட்டத்தில் ஃபுட்டும் இல்லை, குடிக்க தண்ணி கூட இல்லை, ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக இவங்க ஃபோனை வச்சு ஏதாவது சிக்னல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 11 miles வரையும் நடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கார் கிட்ட ஒரு நோட்டும் வச்சுட்டு போயிருக்காங்க. இது மாதிரி நான் ஈஸ்ட் சைடு நடந்து போகிறேன், என்னுடைய ஃபோனில் சிக்னல் இல்லை, நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன், என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டும் எழுதி கார் கிட்ட வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இவங்க 11 miles கடந்து போகும்பொழுது அவங்களுடைய ஃபோனில் சிக்னலும் கிடைச்சிருக்கு. உடனே US எமர்ஜென்சி நம்பரான 911 கால் பண்ணி இந்த மாதிரி அவங்களுடைய சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஃபோனில் சிக்னல் கட் ஆயிடுச்சாம். ஆனாலும் இவங்க போலீஸ்கிட்ட அவங்களுடைய சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ் ஈஸியாக இவங்களுடைய இடத்த ட்ரேஸ் பண்ணி அவங்கள காப்பாற்றிட்டாங்களாம். இதில் என்ன கொடுமை அப்படின்னா அந்த பொண்ணு நான் சாக போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஃபேமிலிக்காக ஒரு வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபோனில் மட்டும் சிக்னல் கிடைக்கல அப்படின்னா இவங்களுடைய நிலைமை நினச்சி பாருங்கள், கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? கூகுள் மேப்னால ஒரு நாடு இன்னொரு நாடே படையெடுத்திருக்கு. எஸ் கைஸ், கேலரோ அப்படிங்கிற ஒரு ஐலாண்டு நிக்காரகுவா அண்ட் காஸ்டாரிக்காக்கு இடையில இருக்கு. 1897 அந்த ஐலாண்டை காஸ்டாரிக்காவுக்கு சொந்தமானதாக மாத்திருக்காங்க. பட் அந்த ஐலாண்டு கூகுள் மேப்ல நிக்காரகுவாக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. இதனால 2010 நிக்காரகுவா படைவீரர்கள் அந்த கேலரோ ஐலாண்டுக்கு போயிட்டு அங்க இருந்த காஸ்டாரிக்காவோட பிளாகை மாத்திட்டு இந்த நிக்காரகுவா பிளாகையும் மாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. இதை பார்த்த காஸ்டாரிக்கா ராணுவ வீரர்கள் யார் நாட்டில் வந்து யாரடா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி 100 கூட்டிட்டு அந்த ஐலாண்டுக்கும் போயிட்டாராம். அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த நிக்காரகுவா படைவீரர்கள் இந்த மாதிரி நாங்கள் கூகுள் மேப்பை பார்த்துட்டு தான் இந்த ஐலாண்டு எங்களுக்கு சொந்தமானதான் நினச்சி வந்துட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கூகுளுமே இதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் கூகுளில் அந்த ஐலாண்டு காஸ்டாரிக்காக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்களாம். ஆனால் பிங்கில் இந்த ஐலாண்டு காஸ்டாரிக்காக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து இருந்திருக்கு. பாருங்கள், கூகுள் மேப் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஒரு நாடு இன்னொரு நாடே சொந்தம் கொண்டாடி இருக்கு. அமெரிக்காவில் டெக்சாஸ் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தை 2015 ஒரு புயல் வந்து தாக்கியிருக்கு. அந்த புயல்னால கிட்டத்தட்ட 1000 டேமேஜ் ஆயிட்டான். அதில் 2 இந்த லின்சே டயஸ் அப்படிங்கிறவங்களுக்கு சொந்தமானது. அவங்களுடைய வீடு அவ்வளோவா டேமேஜ் ஆகலையாம். ஸோ அவங்க இதை ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஈவினிங் அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க வீடு தரமட்டமாக இருந்திருக்கு. மறுபடியும் புயல் எது வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு டிமாலிஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் அவங்க வீட்டை இடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க கிட்ட போய் எதுக்கு எங்கள் வீட்டை இடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்கள் தான் இடிக்க சொல்லியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் எப்போ இடிக்க சொன்னோம், நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் எதுக்காக எங்கள் வீட்டை எங்களுக்கு தெரியாமல் இடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரியும் சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி தவறான அட்ரஸுக்கு வந்து வீட்டையே இடிச்சிருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலாக காஷியோ டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் உள்ள 7601 அப்படிங்கிற வீட்டை இடிக்க சொல்லி தான் இவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஆனால் இவங்க வந்து ஸ்ட்ரீட் நேம் என்ன தெரியுமா? கேலிப்சோ டிரைவ். ஆக்சுவலாக கூகுள் மேப்பில் இவங்க அந்த அட்ரஸை போடும்போது கூகுள் மேப்பை இந்த அட்ரஸுக்கு தான் காமிச்சிருக்கு. அந்த கம்பெனி சாரிங்க, இது எங்களுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட $2,00,000 லின்சே அண்ட் டயஸ்க்கு கொடுத்துருக்காங்க. என்னதான் அந்த கம்பெனி பணம் கொடுத்துருந்தாலுமே அந்த லின்சேக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருந்திருக்கும்.
கூகுள் மேப்ல எல்லா பிளேஸையுமே பார்த்துட முடியாது. சில பிளேஸ் அவங்க பிளர் பண்ணி வச்சிருப்பாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய மிலிட்ரி பேஸ் அதெல்லாம் வந்து அந்த கூகுள் மேப்ல பிளர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த நாடு என்னதான் பவம் பண்ணுச்சோ தெரியல, இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த சீக்ரெட்டுமே கூகுள் மேப்ல லீக் ஆயிருக்கு. தைவான் நாட்டுல உள்ள சீக்ரெட் மிலிட்ரி பேஸ் அப்படியே 3D வியூல தெரிஞ்சிருக்கு. அந்த 3D வியூல அவங்களுடைய மிசைல், லான்ச்சர், என்னென்ன மாதிரியான டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெள்ளம் தெளிவா தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்த தைவான் மிலிட்ரி பேஸ்க்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவங்க கூகுளை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களுடைய மிலிட்ரி பேஸ் கூகுள் மேப்ல 3D வியூல தெரியுது, கண்டிப்பா நீங்க அதை ஹைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கூகுளும் அதுக்கு சாரி கேட்டு ஹைடும் பண்ணிருக்காங்க. பாருங்க, ஒரு நாட்டினுடைய சீக்ரெட்டை அவங்க ஈஸியா ஷோ பண்ணிட்டாங்க. 2017 அர்ஜென்டினா அண்ட் ஸ்பெயினை சேர்ந்த டூரிஸ்டுகள் பிரேசில சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்காங்க. பிரேசில உள்ள ரெடிமர் ஸ்டாச்சு அப்படிங்கிற பிளேஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூகுள் மேப்ல சர்ச் பண்ணிருக்காங்க. பட் கூகுள் மேப் போக சொன்ன இடம் எது தெரியுமா? அந்த பிரேசில இருக்க மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் தான், மொரோடஸ் ஆஃப் அவேலா அப்படிங்கிற பிளேஸுக்கு போக சொல்லிருக்கு. இவங்களுக்கு ஆக்சுவலா அந்த பிளேஸை பத்தி ஒன்றும் தெரியாது இல்லையா? கூகுள் மேப்பை நம்பி அந்த பிளேஸுக்கும் போயிருக்காங்க. அந்த பிளேஸ்ல ஒன்ஸ் என்ட்ரு ஆனதுமே அவங்க காரை பார்த்து நிறைய புல்லட்ஸ் வந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியலையா, இவங்க எப்படியோ தப்பிச்சு மாதிரி உயிர் பழச்சிருக்காங்க. அந்த பிளேஸ்ல நிறைய போதை பொருள் கடத்துறவங்க அதிகமா இருக்காங்களாம். இதனால அந்த பிளேஸ் கூகுள் மேப்ல இருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய போராட்டங்கள் கூட நடந்திருக்கு. ஆக்சுவலா இது கூகுள் மேப்போட தவறா இல்ல பிரேசில் கவர்மெண்டோட தவறானே தெரியல. 2010 கூகுள் மேப்ல வாக்கிங் டைரக்ஷன் ஆப்ஷன் டெஸ்டிங்ல தான் இருந்திருக்கு. அப்படின்னா இந்த ஆப்ஷன் டெஸ்டிங்ல இருக்கு, மேபி உங்களுக்கு தப்பான அட்ரஸ் கூட காட்ட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் கூட கூகுள் மேப்ல காட்டியிருக்கு. ஆனா இந்த வார்னிங் மெசேஜ் பிளாக்பெரி போன்ல காட்டலையோ என்னமோ தெரியல, லாரா அப்படிங்கறவங்க செமைய அடி வாங்கிருக்காங்க. ஏன்னா இவங்க பார்க் சிட்டி போறதுக்காக கூகுள் மேப்ல வாக் வியூல போட்டிருக்காங்க. அந்த வாக் வியூ இந்த மாதிரி நீங்க ஹைவே வழியா போங்க, உங்களுக்கு ஈஸியா அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கு. உடனே இவங்களும் ஓகே நாமளும் அந்த ஹைவேல நடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நடக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த ஹைவேல சைடு வாக்கே இல்லையா, அதனால கார் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு போயிருக்காங்க. இவங்களை ஒரு கார் மோதி இவங்களோட கால் கையில பிராக்சர் ஆயிட்டான். இவங்க சும்மா இல்லாம கூகுள் மேப் மேல கேஸும் போட்டிருக்காங்க. ஆனா கூகுள் மேப் இந்த மாதிரி நாங்க வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்கோம், இவங்க படிக்கல அப்படிங்கிறது இவங்களோட தப்பு அப்படிங்கிற மாதிரி ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டாங்களாம். இனிமேல் நாமளும் அதாவது சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் எது இருக்கா அப்படின்னு உங்கள் ஃபோன் மட்டும் இல்லைங்க பக்கத்தில் உள்ள ஃபோனை பிடிங்கி செக் பண்ணி பார்த்துருங்க. என்ன கைஸ், இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.